ஹாய் குழந்தைங்களா, இது ஒரு ஃபன் கதை. சும்மா மிஞ்சி காலத்தில் சொல்லுவாங்க, வர வர மாமியார் கவிதை போல் ஆடினாளான்னு. அந்த வேர்டு எப்படி வந்ததுன்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு நாள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம், அதாவது ஆம்பளை முன்னாடி இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு வந்து அவன் மாமியாரை பிடிக்கவே பிடிக்காதான். எதுக்குன்னு தெரியலப்பா, அவன் அந்த மாமியன் ஒன் நல்லவா தான், அவளுக்கு பிடிக்காதான். ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பானா, நன்ன சாதம்லாம் போட மாட்டாளாம். அந்த மாமியும் பையன் மேலே இருக்க ஆசையில் ஒன்றும் சொல்ல மாட்டானா மாட்டு பொண்ணை. பையன் வந்து ஒய்ஃபுக்கு சொல்கிறதா அம்மாவுக்கு சொல்கிறதான்னு தெரியாமல் தடுத்து தடிச்சுட்டு இருப்பானா. இவன் மிரட்டு போட்டுட்டு இருப்பான், இவன் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஏதோ அம்மாவுக்கு அப்படி இப்படி கொடுத்துட்டு இருப்பான், ஏதோ காலம் தள்ளிட்டு இருக்காவா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த இவன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, ஓப்பனாகவே சொல்லிட்டாளா, எனக்கு உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, கொண்டு எங்கேயாவது காட்டில் விட்டு வந்துருங்கன்ட்டா, இல்லைனா நாளேந்து உங்களுக்கும் சாதம் கிடையாதுன்ட்டான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அம்மாவை எப்படி அப்படி பண்ண முடியும், எவ்வளவோ பேசி பார்க்குறான் ஒய்ஃப்டாவ அதெல்லாம் முடியாதுன்றா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மாவை என்ன பண்ணுறது, அம்மா நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாமா, எங்கேயா கொஞ்ச நாள் இங்கேருந்து உனக்கு மாறுதலாக இருக்கும்ன்றான். அந்த மாமியாலையும் முடியல இவ்வளோட முன்னாடி. சரி நல்ல பையன் கூப்பிடா, எங்கேயோ போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு சேத்ராடான கூப்பிட்றோம் நினச்சிட்டு இவனோட கிளம்பிட்டா. அந்த காலம் இல்லையா, அதனால அவன் வந்து நடந்து தான் போவா, அதனால கையில் வந்து சாப்பாடு மூட்டை கட்டி கொடுக்குறான். அப்போ கூட அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, ஆம்பளைக்கு வந்து நல்ல பால் சாதம் கட்டி கொடுத்துட்றா. அப்போ தானே பாலில் கொஞ்சம் பால் சாதமாக கலந்துட்டு துள்ளி தயிரை தெளித்து கொடுத்தா மத்தியானத்துக்குள்ளே அழகாக அது தோஞ்சிரும், உர சாதம்னு சொல்லுவா, நல்லா டேஸ்டியாக இருக்குமா அது. அந்த மாதிரி மத்தியானத்துக்கு கரெக்டாக புளிக்காமல் ஜம்முன்னு இருக்கும் பண்ணி கொடுத்துட்டு மாமியாருக்கு வந்து களிமண் மாதிரி வச்சுமா டப்பாவில். எப்படியும் அவள் தான் திறக்கும் போது நம்ம திரும்ப இங்கே வந்து நம்ம மூஞ்சி பார்க்க போகிற, அதனால ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவளுக்கு களிமண் எடுத்து வெட்டி கட்டி கொடுத்தமிச்சிட்டாள். அது வந்து இந்த பையனுக்கு தெரியாது, இந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவன் ரெண்டு மூட்டையும் வாங்கிக்கிறான் ஒய்ஃப்டேந்து, அம்மாவுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்றான், இது உங்களுது இது அம்மாதுன்னு சொல்கிறான். அவன் ரொம்ப இதுவாக கேஷுவலாக வாங்கிக்கிறான். சரின்னு சொல்லி இந்த பாட்டி இந்த மாமி பாவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டான். கோயிலுக்கு போகிறான், கோயிலுக்கு போகிறான், சேத்ராடம் தான் போகிறான்னு போயிட்டு இருக்கான். பாதி காட்டுக்கு வந்துடுறாங்க, நடு காட்டுக்கு. எங்கடா ரொம்ப தூரம் இருக்கேடாருங்கிறான். இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் காடு முடிஞ்சு நாடு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி கூட்டின்னு போகிறான் அந்த பையன். இப்போ ஆனால் பார்த்தாக்கா ஒரு இடத்துல வந்ததும் டயர்டாக இருக்குது, உட்காந்துக்கலான்டான்றா. சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரி உட்காந்துக்குவோன்றான். உட்காந்துனோட சாப்பிட்றேன்னு கேட்குறான், இல்லை கொஞ்ச நேரம் ஆட்டோன்னு சொல்கிறான். அந்த மாமி வந்து உட்காந்துட்டே இருக்கா பாரு அந்த பாட்டி பாவம். அப்படியே வந்து காத்து டயர்டில் என்ன பண்ணுறா, மரத்தடியில் உட்காந்துட்டவா அப்படியே தூங்கிடுறா. இந்த பையன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே விட்டு போயிடலாம், இனிமேல் இப்படியே வந்த வழி கண்டிப்பாக தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த படுபாவி என்ன பண்ணுறான், அம்மாவை அப்படியே விட்டு தனக்கு ஒரு சாப்பாடு எடுத்துன்னு ஓடிடுறான். இந்த பாட்டி மூச்சு பார்க்கறது, இந்த மாமி மூச்சு பார்க்கறது, பார்த்தா யாருமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுற மாதிரி இருக்குது. ஐயோ எத்தனை ஆயி தூங்கினோன்னு தெரியல. அப்போ கூட வந்து பக்கத்தில் வந்து சாப்பாடு மூட்டை ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தானா ஏதோ இருட்ட ஆரம்பிச்சிடுது. அப்போ கூட அந்த பா இவளுக்கு வந்து ஐயோ நம்ம தனியாக இருக்கோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு பையனை சந்தேகப்பட தோணலை. ஐயோ அவன் எங்கே போயிட்டானோ, எங்கே மாட்டின்ட்டானோ, இல்லை நம்ம வாட தூங்கிட்டோமே, பையனை ஏதாவது முருகம் அடிச்சுட்ருக்குமோ, அடாடா என்னடா அது எப்படி தூங்கிட்டோமே, பைத்தியக்காரத்தானம்மா, சத்தமே கேட்கலையே நம்மளுக்கு, அப்படி தூக்கம் வந்திருக்கு நம்மளுக்குன்னு தன்னைத்தானே நொந்துக்கிறாள். சாப்பாடு போய் இது இருக்கிறதா பக்கத்தில், அவளுக்கு சாப்பிட கூட தோணலானாக்க, பசி என்னமோ பசிக்கிறது கத்தால சாப்பிட்டது இல்லை. ஸோ யோசிச்சுட்டே கையில் வச்சுட்டு அவன் பேரை சொல்லி சொல்லி கூட்டு பார்க்குறா, எங்கேயுமே இல்லை, எதிரொலி தான் கேட்குறது. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிடமே, நம்ம என்ன பண்ணுறது, காடு இவ்வளோ இருக்கே வழியும் தெரியல ஆற்றுக்கு போகிறதுக்குன்ட்டு பயப்படுறான். அப்போ வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மரத்துலேருந்து தடாருன்னு சத்தம் கேட்குறது. என்னன்னா பார்த்தா ஒரு தேவதை குச்சி வருது, வந்ததும் கேட்கறது, யார் நீ எங்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறது, என்னத்து கத்தின்னு இருக்க, யாரை கூப்பிடுற அப்படின்னு. ஆ சொல்கிறா, இந்த மாதிரி வந்து என்ன காத்தார, நான் என் பையனோட இங்கே வந்தேன், வழி மாதிரி முடியல படுத்துன்ட்டேன், பார்த்தா காணும் தூங்கி எழுந்து பார்த்தா அவனை எந்த மிருகம் அடிச்சுன்னு போச்சோ என்னமோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறா. அப்போ அது சொல்கிறது, இந்த தேவதை சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் நீ வந்து இவ்வளோ கிழவியாக இருக்கல, அதனால தான் உன்னால் எதுவும் வேலை செய்ய முடியல, அது மாதிரி டயர்டாக இருக்கல, அதனால தான் வந்து உனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது, நான் உன்னை வந்து இளமையாக மாற்றிடுவேன், நிறைய கோல்டு நகையெல்லாம் தரேன், நீ போய் திரும்பவும் நல்ல ராணி மாதிரி உங்கள் வீட்டில் வாழலாம், ச உனக்கு அதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறது. இது ஒன்று இந்த பொம்பளை பார்க்கறது, என்கிட்ட அப்படி இருந்தால் ஜாலி தான், ஆனால் வந்து என்னோட இந்த வயசான தோற்றம் மாறினா உடம்பெல்லாம் முடியல இல்லை, அதெல்லாம் இல்லாமல் எங்கே திருப்பி ஆனால் திரும்ப ஜாலியாக தானே வாழலாம், ஆனால் அதுக்காக நான் எனக்காக நான் உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறேன். சரி நீ உன் கையில் என்ன வச்சுருக்கியோ அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறா, நான் சாப்பாடு தான் கொண்டு வந்தேன், அதில் என்ன இருக்குன்னா பால் சாதம்னு சொல்கிறா. அப்படியா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது அந்த தேவதை. இவ அவகிட்ட கொடுத்துட்றா.
திறந்து பார்த்தானா அது வாசனையாக இருக்குது, நல்லா தயிர் சாதம். அந்த பையன் வந்து தப்பாக அம்மா கிட்ட பால் சாதத்தை வச்சுட்டு களிமண் சாதம் எடுத்துன்னு போயிட்டான். அவனுக்கு தெரியாது ஒரு பேக் அம்மாவுக்கு ஒரு பேக் தனக்கு இருந்தது எடுத்துன்னு போயிருக்கான். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக இதில் சாதம் இருக்கவே, ஆனால் இந்த மாமிக்கும் தெரியாது அது அது மாதிரி மாறி இருக்குன்ட்டு. இவ்வளோ பால் சாதம் தான் இருக்குன்னு தானே சொல்லி கொடுத்துருக்கா. அது அப்படியே சொன்னால் அது நிஜமாகவே நம்பி தேவதை திறந்து பார்க்கறது வாசனையாக நல்லாயிருக்கு அந்த உர சாதம். சரின்னு சாப்பிட்டுட்டு அது என்ன சொல்கிறது, நான் உன்னை வந்து திரும்பவும் இளமையாக மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறது மந்திரம். பார்த்தா இந்த மாமி சின்ன பொண்ணாயிடுறா, மறுபடியும் சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி அழகாகிடுறா. நிறைய ஃபுல்லாக கல்யாணம் பொண்ணு மாதிரி எல்லா நகையும் போட்டுட்டு ஜம்முன்னு புது பட்டு புடவைலாம் கொடுக்கறது, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்து உன்னை உங்கள் இது ஊருக்கு எல்லையில் விட்டுடுறேன், அப்புறம் நீ போயிடுவியா அப்படி கேட்குறது அந்த தேவதை. ஆ எனக்கு இங்கே காட்டிலேருந்தான் வழித்துறாது, ஊருக்கு போயிட்டேன்னா நான் போயிடுவேன், இல்லை யாரையாவது கூட தொடங்கி வச்சுப்பேன்னு சொல்கிற பாட்டி அந்த மாமி. ஆ சரின்னு சொல்லிட்டு தேவதை வந்து சடக்குன்னு ஒரு நிமிஷத்தில் கொண்டு ஊர் எல்லையில் விட்டுட்டுதான். இந்த மாமி வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா. எல்லாரும் ரோட்ல எல்லாரும் பார்க்குறா, ஏய் எப்படி நீ இவ்வளோ அழகானு எப்படி தெரியும் இல்லையா, வயசானவா சின்னவாள் ஆகிட்டானா ஒரு 20-25 வயசு சடனாக குறைஞ்சதுன்னா, அதுவும் நகரட்டெலாம் போட்டுண்டு நிறைய பட்டு போடுவெல்லாம் கையில் எடுத்துட்டு வரா. ஒரே ஆச்சரியமாயிடுச்சு எல்லாரும். பார்த்தா இவா வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே இவ பின்னாடி ஊரே திரண்டுடுறது, பாறேன் அவ்வளோ பாறேன் இவ்வளோ அழகாயிட்டா இவ்வளோ அழகாயிட்டா எப்படி எப்படி காத்தாலலாம் அப்படி இருந்தியே என்ன பண்ணேன்னு எல்லாம் கேட்டுருக்கு. வாசலில் சத்தம் கேட்கவே இந்த மாட்டு பொண்ணும் ஆம்பளையனும் வந்து பையனும் வந்து பார்க்குறா. பார்த்தா அம்மா இவனுக்கு ஷாக் ஆகிடுறது. அம்மாவுக்கு வந்து ஆனால் சந்தோஷமாயிடுது பையனை பார்த்து. அப்பா நீ வீட்டுக்கு வந்துட்டியாப்பா, நல்ல காலம் உன்னை ஏதோ முருகன் அடிச்சுட்டோன்னு பயந்துட்டேன்றா. அவனுக்கு வந்து அம்மாவை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருந்தோம்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறது. உடனே சந்தோஷமாக வந்து கட்டிக்கிறான், அம்மா இல்லைம்மா நான் வந்து தண்ணி எடுக்க வந்து ஊன்னு ஏதோ உளறிட்டு என்ன ஒன்றும் முருகன் அடிக்கல, உனக்கு ஒன்றும் ஆலியம்மா நீ எப்படிமா இப்படி ஆனா அப்படி இப்படின்றான். அப்புறம் எல்லாரையும் ஊர்காரட்ட எல்லாமும் சேர்த்து சொல்கிறா அவன், எனக்கு இதை மாதிரி வந்து ஒரு தேவதை ஹெல்ப் பண்ணிது அப்படின்னா சொன்னதும் எல்லாரும் லக்கடி உனக்கு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாட்டு பொண்ணுக்கு வந்து என்னடா அது இவ்வளோ தலை முழுகலான்னு பார்த்தா இதை மாதிரி இவ்வளோ ரூபாயெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கா ஜாலியாக, இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் ஆம்டான் கேட்க மாட்டான், போனவா வந்துட்டா இல்லையா, அதனால இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கா வாயே திறக்கலை, வெறுமை சிரிச்சுட்டு உள்ளே போயிட்டா. இந்த மாமி பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஜாலியாக வச்சுட்டு ஹாப்பியாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கா. அப்போ அந்த மாட்டு பொண்ணுக்கு ஒன்று தோன்றுறது, இதே மாதிரியே நம்ம அம்மாவும் தானே உடம்பு முடியும் வயசானவாளாக இருக்கா, அவளை போய் இந்த மாதிரி எங்காயிட்டு திரும்ப இவ்வளோ ரூபாய் எடுத்துன்னு வந்தாக்க ஜாலி தானேன்னு சொல்லிட்டு உடனே ஆம்படியான கூப்பிடுறா. நாளைக்கு வந்து நான் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வர சொல்கிறேன், எதுக்குடி அப்படின்றான். இந்த மாதிரியே வந்து உங்கள் அம்மா கொண்டு விட்ட மாதிரி எங்கள் அம்மாவையும் கொண்டு விடுங்க, அவங்களும் இந்த மாதிரி தானே வயசானவாங்க, அவங்களும் வந்து எங்காயிட்டாங்கன்னா ஜாலி ஆகிடும்ல அப்படின்றா. இவன் வந்து ஏ இதெல்லாம் வேணாம் அப்படின்றான். இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, உங்கள் அம்மா மட்டும்தான் அப்படி இருக்கலாமா, எங்கள் அம்மா அழகாக இருக்கக்கூடாதான்றா. சரி எதுக்காக ஒன்று சண்டை போடுறதுக்குன்னே இருக்கான்னு சொல்லிட்டு, ஆ சரி கூட்டின்வா அப்படின்னு சொல்கிறான் வேறு வழி இல்லாமல். சரின்னு சொல்லிட்டு இவனை ஊருக்கு அது என்ன இது அனுப்புகிறா, மெசேஜ் அனுப்புறா. அவனே அந்த மாமியும் வந்து இறங்குறா, அந்த பொண்ணோட அம்மாவும் பார்த்துடுறா சம்மந்தி மாமி. ஹை எப்படி அப்படி இப்படி ஆச்சுலாம் கேட்டுட்டே இருப்பாள், அப்படி கேட்கும்போது சொல்ல அது மாதிரி ஆச்சு, அந்த தேவதைகிட்ட இது மாதிரி சொன்னேன், சாப்பாடு கொடுத்ததும் வந்து அது என்னை வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இதை மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பையன் வந்து அவன் சாப்பிடவே இல்லை, அதில் களிமண் இருக்கிற அவனுக்கு தெரியல, அம்மா விட்டுட்டு வர இதில் வந்து இன்னொன்று எதை தூக்கி போட்டு வந்துட்டான் அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ அதில் களிமண் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இப்போது அதே மாதிரி அம்மாவுக்கு கொடுத்த அமிச்ச மாதிரியே கொடுத்தான்னு சொல்லி, ஆனால் அவன் என்ன நினச்சிட்டா ரெண்டு சாப்பாடு தான் வச்சுருந்துருக்காவ, அது நீ கொடுத்த சாப்பாடு அது சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டான். அதனால இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, அது களிமண் ஏதாவது பார்த்து சொல்லித்தா பால் சாரை பார்த்து சாட்டித்தானே அதுக்கு தெரியாது இல்லையா, அதை கரெக்டாக மாமியாட்ட கேட்டுக்கல. அதனால என்ன பண்ணித்தோம் அன்னைக்கு என்ன பண்ணித்தோம், அதே மாதிரி ரெண்டு பேகு, ஒன்றுத்தில் வந்து இதில் வந்து பால் சாதம், ஒன்றுத்தில் வந்து களிமண் சாதம் வச்சுட்டு ஆம்டான்ட்ட சொல்கிறது, இது ரெண்டுத்தையும் அங்கே வச்சுருங்க அம்மாட்ட, அதுன்னு உங்கள் அம்மா மாதிரி விட்டு வந்துடாதீங்க, அது எவ்வளோ உஷா இருப்பார், அம்மாட்ட விட்டு வந்துடாதீங்க, அந்த இது தேவதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும், அம்மாவை அப்புறம் ஜாகிரதையாக கூட்டின்னு வரணும், இவ்வளோ நகைலாம் போட்டுன்னு வந்தோன்னா திருட யாராக வந்துட்டாக்கா அதெல்லாம் சொல்கிறா. அதுதானே கொண்டு இங்கே ஒரு வரலும் விட்டுது தேவதை, இவ ஏதோ இவ ஒரு கதை சொல்லிக்கிறா ஆம்டான்ட்ட. அதனால் நீங்கள் அங்கேயிருந்து ஒளிஞ்சுக்கோங்க, அது என்ன பண்ணுறதோ பார்த்து ஜாகிரதையாக எங்கள் அம்மா கூட்டின்னு வாங்கன்றா. இவன் வந்து இல்லடி அம்மாவே தானே வந்தால் இதை சொல்ல ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும்ன்றா. இவன் வந்து ஐயோ சரியானது சரி என்ன பண்ணுறது நல்லா வந்து வாச்சான்னு சொல்லிட்டு இதை சொல்கிறது சரின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே காத்தால அம்மாக்கிட்டேயும் சொல்லி அனுப்புறமா, ஒழுங்காக அந்த தேவதைகிட்ட கொடு அதே மாதிரி அழகாக மாறி வந்துக்கும் அப்படின்றா. அவள் அம்மாவுக்கும் இவ்வளோ இப்படி இருக்காள், அவள் அம்மா இவ்வளோ பேராசை பிடிச்சவளா இருப்பா. அவனும் ஆமாம் 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 நான் கரெக்டாக கேட்குறேன் கரெக்டாக, நீ உண்டு கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள்ள போகலான்னு அவனையும் இழுத்துண்டு
எங்கேயா போனீங்க எங்கேயா போனீங்கன்னு சாவடிக்கு நான் போய் அந்த இடத்துல சேர்றதுக்குள்ளேயும் அங்கே போய் சேர்ந்ததும் நீங்கள் வச்சுட்டு போங்க போங்கன்றா. இவன் என்ன பண்ணுறான், பசிக்கிறது இருந்தாலும் சாப்பிட முடியல, சாப்பாடு ரெண்டுத்தையும் அவகிட்ட வச்சுட்டு இவன் போய் ஒரு பாறை பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் ஒழிஞ்சிக்கிறான். அந்த பாட்டி அந்த மாமியார் கழுவி வந்து உட்காந்துட்டே இருக்கு, எப்போ வந்து இந்த தேவதை வருவான்னு உடனே பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு, யாரும் வர காணும். அப்புறம் கத்துறது இதுவே, அவள் அம்மா வந்து பயந்து தேடிந்தா இல்லையா பையனா, அதனால தேவதை தானே வந்தது. இவளுக்கு தான் மாப்பிள்ள ஒழிஞ்சுருக்காங்க, அதுவும் இதுக்கு தெரியாது, அதில் ஃபுல்லாக கேட்டுக்கல, எனக்கு தெரியும் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு. அதனால என்ன பண்ணு, திடீர்னு உட்காந்துருந்து தேவதை தேவதைன்னு கத்துறது. கொஞ்ச நேரம் கத்தி 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 பார்க்குறது, அப்புறமா யாரும் வரவே இல்லை. உடனே மாப்பிள்ளா இருக்கீங்களா இருக்கீங்களா, வரவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்றது. அவன் சொல்கிறான், இதை பாருங்க எனக்கு தெரியாது இங்கே வந்ததுன்னு சொன்ன அம்மா அவ்வளோதான் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கான். சாயங்காலம் அப்போ ஒரு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாமிக்கு பயமாக இருக்குது, திரும்பவும் கத்துறது, தேவதை வந்துரு 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 கத்துறது. வந்து சொன்னது கொஞ்ச நேரத்தில் நிஜமாவே அந்த தேவதை தும்முன்னு வந்து குதிக்கிறது. எதுக்கு இப்போ கத்துற, நீ யார் நீ அப்படின்னு கேட்குறது. உடனே என்ன சொல்கிறது, இல்லை இல்லை எனக்கு வந்து நீ சீக்கிரம் வந்து எங்கிட்ட இருக்க சாப்பாடை சாப்பிட்டு என்னை சீக்கிரம் சின்ன பொண்ணு ஆக்கிடு அப்படின்றது. தேவதைக்கு வந்து சுள்ளுன்னு இருக்கு, என்னடா அது இவன் வந்து அங்கேருந்து வந்து வந்துட்டு சாப்பாடு சாப்பிடு என்னை வந்து சின்ன அதிகாரம் பண்ணுற, யார் நீ உனக்கு என்ன வேணும்னு கத்துற. அந்த தேவதை கடுப்பாயிட்டு, யார் நீ நீ என்ன வந்து என்ன என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு எங்கிட்டே கத்தின்னு இருக்க, என்னையே வந்து ஆர்டர் போடுற அப்படின்னு கேட்குறா. இவன் சொல்கிறா, அந்த மாமி சொல்கிறா, அதெல்லாம் இல்லை நேதிக்கு எங்க இவங்க வந்தாங்களா அன்னைக்கு சம்பந்தி வரும்போது வண்டி நல்லா பண்ணி அதே மாதிரி சீக்கிரம் பண்ணி அனுப்பு, உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா கட கடன் வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்றா அவளை. அது பார்க்கறது, என்ன பொறுப்பு, நான் எதுக்கு உன்னை மாற்றணும் அப்படின்னு கேட்குறா. இல்லையோ அப்பையில ஒத்தருக்கு ஒன்று ஒன்று உனக்கு ரூலா, நானும் தான் சாப்பாடு கொண்டுருக்கேன் சாப்பிடு உனக்கு வேணுன்றது, இதை பாரு ரெண்டு சாதம் இருக்கு எதையோ ஒன்று எடுத்து சாப்பிடு சீக்கிரமாக என்னை வந்து அழகாக மாற்ற நான் போகணும் அப்படின்னு இந்த சின்ன பசங்களாம் காலை தரையில் வச்சுட்டு கத்தும் தெரியுமா, அந்த மாதிரி தை தைன்னு குதிக்கிறா. குச்சோன்னு அந்த இந்த தேவதை பார்க்கறது, இதுக்கு ரொம்ப கொழுப்பு இந்த பொம்பளைக்குன்ட்டு அவன் ஒளிஞ்சுன்னு இருக்கான். ஐயோ இதை பாரு ஏதோ பேசுறது சொதப்படுறது, தேவதை கூச்சுன்றதுனா வம்பாயிட போகுதுன்னு அவன் நெஞ்சுட்டே இருக்கான். அதுக்குள்ளேயும் இது இந்த மாமி வந்து கொஞ்சம் அதுகிட்ட முரட்டுத்தனமா பேசுறாளா, அது வந்து தங்கனா விரும்பி கொடுக்குறது அந்த தேவதை நிப்பாம அந்த மாமி பயந்தான்னு. அந்த மாமி எதுவுமே கேட்கல, இது வந்து போட்டி போடுறதுக்காக கேட்டுட்டே இருக்கேன். இது காலை தரையில வச்சுன்னு குச்சுட்டு கத்துன உடனே அதை பார்த்து நேர்ந்தது. உடனே சரி எதா இருந்தாலும் இவ்வளவுதான் போறது பார்க்கலான்ட்டு ஒரு மூட்டை எடுத்து தறக்கிறது, பார்த்தா அது களிமண் ஆயிடுது. அந்த தேவதைக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் வீட்டுல வந்து கத்துவ, காலை வச்சுன்னு கால் கால்னு கத்துற நீ, அதில் வேற களிமண் சாதம் வேற எனக்கு தர, ஐயோ இல்லை இல்லை என் பொண்ணு தயிர் சாந்தா வச்சா உரை சாந்தா வச்சா இது ஏதோ சொல்கிறா, கத்தாத உனக்கும் புத்திக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாத்திரான் இரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த கோலால் இப்படின்னு தான் பார்த்தா கவிழ்த்து ஆயிட்டானா மாமியார். எதுக்கு நான் கால் கால் கத்துறான், கோவத்தில் தரையில் கவிச்சு வச்சு வச்சு பண்ணா இல்லை கவிதை தானே அப்படி காலை உதைக்கும், பின்காலை வச்சு வச்சு பண்ணும், கத்துறதும் கால் கால்னு கத்துறதுன்னு சொல்லுவா தெரியுமா கவிதையை, அந்த மாதிரி ஆக்கிட்டாலாம் ஆக்கிட்டு அது மறைஞ்சு போயிடுதான், போடி நீயே வீட்டுக்கு போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அது பாட்டுக்கு கத்துறது கவித மாதிரி ஐயோன்னு சொல்லிட்டு இவன் தேவதை போறதுக்குள்ள நம்மளாவது ரிக்வஸ்ட் பண்ணலான்ட்டு இந்த பையன் புதரில் ஒளிஞ்சிருந்தா இல்லையா அவன் ஓடி வரான், அதுக்குள்ளே அது வேனிஷ் ஆகி மறைஞ்சிடுச்சு, வேனிஷ் ஆகிடுது. பார்த்தா இந்த கவிதை தான் அது கத்துறது, கவிதைக்கு வரல வல் 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 வல்னு மாப்பிள்ளைய பார்த்து. உடனே இவன் சொல்கிறான், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் வர வச்சுட்டது தான் இதெல்லாம், எதுக்கு அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு இழுத்துன்னு வரான் வீட்டுக்கு. நேரம் வந்து மாட்டு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அம்மா அப்படியே நகையோட வரப்போறா சின்ன பொண்ணா வரப்போறான்னு நினச்சி ஆர்த்திலாம் கரைச்சி வச்சுட்டு ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்கு வாசல்லையே, எப்போ வரா எப்போ வரா இட்டு இட்டி பார்த்துட்டு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து ஒரு கவிதையோட வந்துட்டு இருக்கான். என்னடா அது அம்மா எங்கே போச்சு நகையெல்லாம் அங்கே போச்சு, ஒருவேளை வண்டியில் கொண்டுறாளோ அவ்வளோ இருக்கோ அன்ட்டு எட்டி எட்டி பார்க்குறது இவன் பின்னாடி. அவன் சோகமாக வந்துட்டு இருக்கான். உடனே கேட்குறான், எங்கே எங்கள் அம்மா அப்படின்னா, இவ தாண்டி உங்கள் அம்மான்றான். ஐயோ அப்படின்றான், ஆமாம் ஆமாம் இவ தான் இந்த மாதிரி பேசி கெடுத்து தனத்தானே இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. அதான் சொல்கிறான், மாமியார் என்னன்னா கவிதை ஆயிட்டால அதான் வர வர மாமியார் கவிதை போலானாலாம் அப்படி சொல்லிட்டான். அவ்வளோதான் பேராசை பெருநஷ்டத்துக்கு இது இன்னொரு கதை. ஓகேவா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். பாய்.